டுடே சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தெரியாம உன்னை காதலிச்சேன் திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீநாத் பேசுறேன். நீதானே நீதானே நான் கண்ட தேவதை நீதானே நீதானே நீதானே. இதனோட இரண்டாவது படம். இதுக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் படம் உன்னையே காதலிப்பேன், 2010 லான்ச் ஆனிச்சு. இதனோட ரெண்டாவது படம் நெக்ஸ்ட் மந்த்தில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் பிறந்தது தஞ்சாவூர், பட்டு சின்ன வயசில் நான் டெல்லி போயிட்டேன், அங்கே தான் ஃபுல்லாக வளர்ந்தது. ஸோ நான் 8 மியூசிக் ஸ்டார்ட் பண்ணேன், 16 ப்ரொஃபஸர் ஆனேன், தென் 17 சவுண்ட் இன்ஜினியர் ஆகிட்டு அப்படியே நான் பாம்பே போயிட்டேன் 1 இயர். இங்கே எனக்கு ஒரு மூவி கிடச்சிது, பட் அந்த மூவி போல. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூவி தான் உன்னைய காதலிப்பேன் அப்படின்னு மூவி ஒன்று கிடச்சிது. கொஞ்சம் நல்ல மூவியாக நம்ம பண்ணுறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணி இப்போ கிடச்சிருந்த மூவி. நீதானே நீதானே வானவில் தாரக நீதானே. ஃபஸ்ட்டு ஒரு தமிழ் படம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மற்ற படம் எல்லாம் பண்ணணும்னு, அதுக்காக தான் நான் வந்ததை இங்கே சென்னைக்கு. சிம்ஃபோனிங்கிறது வந்து 3 பாட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. எப்படின்னா 4 ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்தா அது வந்து குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது 4 மேலே 8 வாசித்தா அது மினி ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 8 மேலே வாசித்தவங்க தான் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா, அதுதான் சிம்ஃபோனி அப்படின்னு நம்ம பிரிக்கப்படுறது. அது வந்து மிக்சர் ஆஃப் மியூசிக், அவ்வளோதான். அது ஒரு பேர், அந்த இசையோட ஒரு பேர், வேறு ஒன்றும் கிடையாது. பாண்டவர்கள் ஒரு மூவி, அது ரிலீஸ் ஆக போகுது. அந்த ராகு அது நெக்ஸ்ட் மந்த், அது வந்து ஆடியோ லான்ச் நெக்ஸ்ட் மந்த் பண்ணலான் இருக்கோம். என்ன இருக்கோ ஸ்கிரிப்டுக்கு, அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் அண்டு ரீ ரெக்கார்டிங் பண்ணலான்னு ஐடியா. தென் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே லைவ் யூஸ் பண்ணி நம்ம சாங்ஸ் எல்லாமே பண்ணால் நல்லா பெஸ்ட் அண்ட் பெட்டராக இருக்கும். ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், அதில் ஒரு உணர்வு இருக்கும் அந்த லைவ்லாம் போடும் போது. நியூ அப்கமிங் சிங்கர்ஸ், நியூ ரைட்டர்ஸு, ஸோ யூனியன் பிளேயர்ஸ் நிறையா, இது வரைக்கும் இருந்த எல்லா யூனியன் பிளேயர்ஸும் திருப்பி வரணும். திருப்பி 120 வச்சு இன்னும் ஒர்க் பண்ணும், சாங்ஸ் ஆகட்டும் ரீ ரெக்கார்டிங் ஆகட்டும். இதுதான் இப்போ பிளான் வச்சுருக்கோம். ஃபேவரட் சிங்கர்ஸ் அப்படின்ல, எல்லா வாய்ஸும் எனக்கு பிடிக்கும். ஃபேவரட் அப்படின்ல, போயிட்டு இருக்கிறதுல பார்த்தா நரேஷ் ஐயர், கார்த்திக், இவங்கள நம்ம சொல்லலாம். இட்ஸ் அ சோல், அது ஒரு ஆத்மா. அது எப்படி பிரிக்கப்படுதுன்னா சவுண்ட் அண்ட் சைலன்ஸ், அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் மியூசிக். ஸோ அந்த சவுண்ட் அண்ட் சைலன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற மியூசிக்னு சொல்கிறேன்னா அது வந்து சோல், அது ஒரு ஆத்மா. ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது, அது ஜஸ்ட் உணரதான் முடியும். ஸோ அதுதான் மியூசிக்னு சொல்லுவாங்க. அது வந்து 3 வேரியேஷனில் பிரிக்கப்படுது, மெலடிக், ஹார்மோனிக் அண்ட் ரிதமிக்னு சொல்லி நம்ம பிரிக்கப்படுறோம். ஸோ இதுதான் வந்து மியூசிக்னு சொல்லுவோம். தெரியாமல் உன்னை காசின திரைப்படத்துக்கு எனக்கு வாய்ப்பளித்த என் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் என் இன்டர்வியூ பார்த்த டுடே சினிமா நேயர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதானே நீதானே நான் கண்ட தேவதை நீதானே.